தேவனால் பிறந்தவர். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சிலாக்கியங்கள் அநேகம் உண்டு. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், அவன் பாவம் செய்ய மாட்டான். மரணத்திற்கு ஏதுவான பாவம் எதையும் செய்து விடாதவாறு தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான். தேவனால் பிறந்தவர்களிடத்தில் புதிய சுபாவம் இருக்கும். தேவ ஆவியானவர் இவனுக்குள் வாசம் செய்வார். மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்யாதவாறு தேவ ஆவியானவர் அவனை பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை பொல்லாங்கன் தொடமாட்டான். சத்ருவின் மூலமாய் நமக்கு ஆபத்து உண்டாகாது. நம்மை அழிக்க வேண்டும் என்று பிசாசு முயற்சி செய்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அரணாக இருக்கும். தேவனால் பிறந்திருக்கிற நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்திருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ள வேண்டும். மறு ஜென்மம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தேவனால் பிறந்திருக்கிற நமக்கு தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையினால் நாம் நம்மை காத்துக் கொள்கிறோம். பொல்லாங்கன் நம்மை தொடாதவாறு நாம் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்யாதபடி நம்மை பாதுகாக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக வல்லமையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வல்லமையை பயன்படுத்தி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். இந்த முழு உலகமுமோ பொல்லாங்கனுக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. மனுஷரை இரண்டு ஜாதியாக பிரிக்கலாம். ஒரு ஜாதியார் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள், மற்றொரு ஜாதியார் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறவர்கள். விசுவாசிகளாகிய நாமோ தேவனுக்கு உரியவர்கள், தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். நாம் தேவனிடத்தில் இருந்து உண்டானவர்கள், தேவனுக்கு உண்டானவர்கள், தேவனால் உண்டானவர்கள். உலகத்தாரோ பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறார்கள். நம்முடைய தேவன் தம்முடைய தெய்வீக வல்லமையினால் பொல்லாங்கனுடைய கோட்டையை தகர்த்தெறிகிறார். பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற ஆத்துமாக்களை விடுவித்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் அழைத்து வருகிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சுவிசேஷ வசனத்தின் மூலமாய் நாம் இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்கிறோம். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவானவர் தம்மை குறித்த வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தெய்வீக வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய திவ்ய சுபாவங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் சத்தியமுள்ளவர். நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை, தெளிந்த புத்தி தேவை. தேவனை அறிவதற்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற தெய்வீக புத்தியினாலே நாம் சத்தியமுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம். சத்தியமுள்ள தேவனை அறிந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவில் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ளவராகவும் இருக்கிறார். அவரே நித்திய ஜீவனாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சத்தியமுள்ளவர். கிறிஸ்துவானவர் நம்மை பிதாவினிடத்திற்கு வழிநடத்தி செல்கிறார். நாமோ பிதாவுக்குள்ளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது மெய்யான தேவனுக்குள்ளும் நித்திய ஜீவனுக்குள்ளும் இருக்கிறோம்.